பனிரெண்டாம் வகுப்பு இயல் இரண்டில் இனிக்கும் இலக்கணம் என்னும் தலைப்பில் அமைந்த நால் வகை பொருத்தங்கள் பற்றி இக்காணொலியில் காணலாம். அதாவது நால் வகை பொருத்தங்கள் அப்படின்றது இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திணை, பால், எண், இடம், இந்த நான்கையும் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து நமக்கு வந்து அடிப்படையான ஒரு மொழியினுடைய அடிப்படையான பண்புகள். இதை வந்து நாம் ஏற்கனவே வந்து அடிப்படை இலக்கணம் அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையான பண்புகள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பாடத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது எளிமையாக புரியும். சரிங்களா, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஒரு மொழியின் எழுத்துக்களிலோ சொல் அமைப்பிலோ தொடர் அமைப்பிலோ சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். தற்கால தமிழிலும் இவ்வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இம்மாற்றங்களை எல்லாம் தழுவிக்கொள்கிற வகையில் காலத்திற்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவை. மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான தொடர்புடையவை. அதாவது ஒரு மொழியின் எழுத்து, சொல்லு, தொடர் இதிலெல்லாம் வந்து காலத்துக்கேற்றபடி அவற்றில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இது வந்து ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவக்கூடியது. அவ்வகையிலேயே இங்கு திணை, பால், எண் இடம் என்ற நான்கும் காலத்துக்கு ஏற்றபடி எவ்வாறு மாறுபட்டு காணப்படுகிறது அப்படின்றத இந்த இலக்கணத்தில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் திணை, பால், எண், இடம் ஆகிய நான்கு தலைப்புகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த திணை, பால், எண், இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகள். ஒரு மொழிக்கு அடிப்படையானது எது அப்படின்னு சொன்னால் திணை, பால், எண், இடம். திணைனா என்ன? உயர்திணை, அக்ரிணை. இதை வந்து நாம் வந்து சின்ன வகுப்பில் படிச்சிருப்போம். உயர்திணை, அக்ரிணை. பால் அப்படின்னு சொன்னால் ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால். எண் அப்படின்னு சொன்னால் ஒருமை, பன்மை அப்படின்றத எண் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இடம் அப்படின்னு சொன்னால் மூன்று வகையாக பிரிக்கிறோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அப்போது இந்த நான்கின் அடிப்படையில் தான் மொழியே உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படை பண்புகள் இக்காலத்திலும் பழங்காலத்திலும் எத்தகைய சிறப்பை பெற்றிருக்கிறது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்போது இவை சொற்றொடர் அமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும், இந்த திணை, பால், எண், இட இந்த நாளும் சொற்றொடரினுடைய அமைப்பை புரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுகிறது. தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் திணையையும் பாலையும் எண்ணையும் உணர்த்துகிறது. இப்போ தமிழ் மொழியில் பெயர் சொல்லாம் என்ன? ஒரு பெயரை குறிப்பது பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அதே வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிப்பத வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெயர் சொல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து கந்தன் அப்படின்னு சொல்லும். இப்போ கந்தன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெயர் ஒரு ஆணை குறிக்கிறதா பெண்ணை குறிக்கிறதா அப்படின்றது பெயரை கேட்கும்போதே நமக்கு தெரியும். அப்போது கந்தன் அப்படின்றது திணையில் பார்த்தோன்னா உயர்திணை. அதே வந்து பால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலா அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் பால். அதே வந்து எண், கந்தன் அப்படின்றது ஒன்றை மட்டும் குறிக்கிறதுனால அது ஒருமை. அப்போது பெயர் சொல், திணை, பால், எண் இந்த மூன்றையும் குறிக்கிறது. அடுத்தது வினைச்சொல். இப்போ கந்தன் அப்படின்னு பார்த்துட்டோம், இது பெயர் சொல். வினைச்சொல் அப்படின்னு சொன்னால் ஓடினான் இல்லை ஓடினால். இப்போ ஓடினால் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓடினால் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை எந்த திணையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னால் உயர்திணை. ஏன் அப்படின்னா ஒரு பெண் ஓடினால் அப்போ அது உயர்திணை. அதே வந்து பால் அப்படின்னு வரும்போது பெண் பால். அதே எண் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் தான் ஓடினாங்க அதனால் ஒருமை. இப்போ ஓடினார்கள் அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவான்? பன்மையில் சொல்லலாம். சரிங்களா, அப்போது திணை, பால், எண் இது மூன்றும் தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் உணர்த்தி நிற்கின்றன. அப்போ பெயர் சொற்களும் வினை சொற்களையும் உணர்த்தி நிற்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. இதில் எதெல்லாம் உணர்த்துகிறது? திணை, பால், எண் இந்த மூன்றையும் எது உணர்த்துகிறது? பெயர் சொல்லும் வினை சொல்லும் உணர்த்துகிறது. சரிங்களா,
அடுத்தது எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினை முற்று எழுவாயுடன் தினைப்பால் என் இடம் ஆகிய நால்வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது. அங்கே மேலே பார்த்தது பெயர்ச்சொல் வினை சொல்லும் மூன்று பொருத்தங்களை காட்டியது. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா எழுவாயோடு வினை முற்று சொல்லும் எழுவாய் சொல்லும் சேர்ந்து எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறது அப்படின்னா தினைப்பால் என் இடம் இந்த நான்கையும் வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எழுவாய்னா என்ன? எழுவாய் அப்படின்றது முதல்ல அதாவது ஒரு சொற்றொடரில் முதல்ல வரக்கூடியதை எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பெயர் சொல்லாக அமையக்கூடியது. இதே வந்து வினை முற்று அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சொல் ஒரு வினை வந்து முற்று பெற்றதை ஒரு செயல் முற்று பெற்றதை குறிப்பதை வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எழுவாயும் வினைமுற்றும் சேர்ந்து தான் நமக்கு எதை வெளிப்படுத்துது? தினை பால் என் இடம் இந்த நான்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். முருகன் நூலகம் சென்றான். இப்போ முருகன் அப்படின்றது பெயர் சொல் எழுவாய், சென்றான் அப்படின்றது வினைமுற்று, நூலகம் அப்படின்றது செயல்படு பொருள். சரிங்களா? இப்போ முருகன் அப்படின்ற எழுவாயும் சென்றான் அப்படின்ற வினைமுற்றும் சேர்ந்து நமக்கு என்ன என்ன வெளிப்படுத்துது? தினை வெளிப்படுத்துது. அப்போ முருகன் அப்படின்றது உயர்தினை, அடுத்து முருகன் அப்படின்றது ஆண்பால், அடுத்து முருகன் அப்படின்றது ஒருமை, சென்றான் அப்படின்றது மட்டும்தான் படற்கையில் நமக்கு விளக்குகிறது. படற்கையில் சென்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். படற்கை அப்படின்றது இல்லை, இங்கே அதாவது நாம் தன்மைன்றது தன்னையும் முன்னிலைன்றது தனக்கு முன்னாடி இருப்பதையும் இருப்பவரையும் குறிக்கிறது. படற்கைன்றது நமக்கு நம் எதிரில் இல்லாத வேறு ஒருத்தரை குறிப்பது தான் படற்கை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யாரோ ஒருத்தர் சென்றான் அப்படின்னு சொல்லும்போது அது படற்கையில் கூறப்படுகிறது. அப்போது எழுவாயும் வினை முற்றும் நான்கு பொருத்தங்களை வெளிப்படுத்துகிறது. அப்போ பெயர் சொல்லும் வினை சொல்லும் மூன்று பொருத்தங்களை வெளிப்படுத்துகிறது. அடுத்து இத்தொடரில் முருகன் என்னும் எழுவாய் அதன் தினை பால் என் ஆகியவற்றை உணர்த்தி விடுகிறது. மேலும் இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினை முற்றை உயர்தினை ஆண்பால் ஒருமை படற்கை என பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டி நிற்கிறது. அப்போது இந்த எழுவாய்தான் அதற்கு பொருத்தமானதை ஏற்று நிற்கிறது. இப்போ வந்து கந்தன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கந்தன் அப்படின்னு சொல்லும்போது வந்தான் அப்படின்னு தான் சொல்லணும், இல்லை சென்றான் அப்படின்னு தான் சொல்லணும். கந்தன் வந்தால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது அந்த கந்தன்ற எழுவாய் அடுத்து என்ன சொல் வரணும் அப்படின்றத ஏற்படுத்தி கொள்வதற்காக அங்கே நிற்கிறது. அப்போ எழுவாயை கொண்டது அடுத்து என்ன சொல் வரும் அப்படின்றத நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நெருங்கிய இயைபிருத்தலை அறியலாம். இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனிலை, எழுவாயின்னா எழுவாய் அப்படின்றது பெயர் சொல்லும், பயனிலை அப்படின்றது வினை முற்றும், எழுவாய்க்கும் வினை முற்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றத உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது திணை பாகுபாடு. உலக மொழிகள் அனைத்திலும் பெயர் சொற்களே மிகுதி என்பர். பெயர் சொற்களை திணை அடிப்படையில் உயர்திணை பெயர் அக்ரிணை பெயர் என்று இரு வகையாக பிரிப்பர். அதாவது உலக மொழிகளில் அனைத்திலுமே பெயர் சொல் தான் அதிகமாக இருக்குது. இந்த பெயர் சொற்களை திணையின் அடிப்படையில் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். பெயர் சொல்ல உயர்திணை அக்ரிணைன்னு பிரிக்கிறோம். இவ்வாறு பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைந்துள்ளதை இலக்கண நூல்கள் அறியலாம். பொருட்குறிப்பு பொருளை வச்சு தான் உயர்திணை அக்ரிணை அப்படின்ற பிரிவு உள்ளது. இதுக்கு சான்றாக நமக்கு வந்து தொல்காப்பியர் கூறியிருக்க நூற்பாவை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உயர்திணை என்மனார் மக்கச்சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல பிறவே. அப்போது உயர்திணை என்மனார் மக்கச்சுட்டே, உயர்திணை என்பது மக்களை சுட்டக்கூடியது, அக்ரிணை என்பது அவரல பிறவே மக்களை தவிர பிறவற்றை குறிப்பது அக்ரிணை அப்படின்றத தொல்காப்பியத்தில் சொல் அதிகாரத்தில் தொல்காப்பியர் கூறியுள்ளார். என வரும் தொல்காப்பிய நூற்பாம் மக்கள் என்று சுட்டப்படுவோர் உயர்திணை அவரல்லாத பிற அக்ரிணை என்று கூறுகிறது. இவ்வகை பாகுபாடு ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் இல்லை. இந்த உயர்திணை அக்ரிணை பாகுபாடு ஆங்கிலத்தில் இல்லை. இன்றைய தமிழில் யார், எது,
போன்ற வினாச்சொற்களை பயனிலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. இப்போ யார் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து உயர்தனியா அக்னியான்றத நம்மளால் சொல்ல முடியும். அங்கே நிற்பது யார் அப்படின்னு கேட்குறோம். அப்போ அங்கே நிற்பது யார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு உயர்தினையை குறிக்கிறது. அங்கே நிற்பது எது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அக்னியை குறிக்கிறது. அப்போ யார் எது போன்ற வினாச்சொற்களை பயனிலையாக அமைத்து தான் திணை வேறுபாடு அறியப்படுகிறது. அங்கே நடப்பது யார், அங்கே நடப்பது எது என்னும் தொடர்கள் பொருட்குறிப்பின் அடிப்படையில் யார் என்ற பயனிலை உயர்தினையையும் எது என்ற பயனிலை அக்னியையும் உணர்த்துகின்றது. அப்போது யார் எது அப்படின்றது தான் உயர்தினை உயர்தினையா உயர் பயனிலை உயர்தினையா அல்லது பயனிலை அக்னியா என்பதை உணர்த்துகிறது. அப்போது பயனிலை உயர்தினை பயனிலை அக்னி சொற்களை அக்னி சொற்களை உணர்த்தக்கூடிய சொல் எது அப்படின்னு சொன்னால் யார் எது அப்படின்றது. இப்போ அடுத்தது குழந்தை கதிரவன் போன்றவை இருதினைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். குழந்தை கதிரவன் இது வந்து உயர்தினைக்கும் வரும் அக்னிக்கும் வரும். இப்பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றில் வினை முடிவு இருதினை பெற்றும் வருகின்றது. அவற்றின் வினை முடிவு அதாவது இருதினைக்கும் அக்னிலையும் சொல்லலாம் உயர்தினிலையும் அதை சொல்லலாம். அப்போது அதுக்கு சான்றா குழந்தை சிரித்தான் அப்படியும் சொல்லலாம், குழந்தை சிரித்தது அப்படின்னு சொல்லலாம், கதிரவன் உதித்தான் அப்படின்னு சொல்லலாம், கதிரவன் உதித்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போது குழந்தையும் கதிரவனும் உயர்தினைக்கும் அக்னிக்கும் உரியவை என்பதை இங்கு காண முடிகிறது. பேச்சு வழக்கில் அக்னி முடிவை பெற்று வருவதே பெருவழக்காக உள்ளது. இது வந்து உயர்தினை முடிவில் தான் இலக்கண முறைப்படி இருந்தது, ஆனால் பேச்சு வழக்கில் அது அக்னியாக நாம் என்ன பண்ணியிருக்கோம், மாற்றி அதை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பால் பாகுபாடு. இப்போ பால் அப்படின்றது ஐந்து வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையிலே அமைந்துள்ளது. தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்தில் வரும். தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்திலும் வரும். பயனிலை விகுதிகளான ஆண், ஆள், ஆர், அது, அன் முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன. அதாவது நடந்தான், நடந்தால், நடந்தார், நடந்தது, நடந்தனன், இதெல்லாம் வந்து பால் பகுப்பை காட்டுகிறது. இது வந்து பயனிலையாக வருகிறது. பயனிலை அப்படின்றது வினைமுற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது வந்து படர்க்கையை நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பால் பகுப்பு படர்க்கையில் ஆண், ஆள், ஆர், அது, அன் ஆகிய பால் பகுப்பை காட்டுகிறது அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து பழந்தமிழில் ஐம்பால்களுள் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்துள்ளன. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பழந்தமிழில் பழங்காலத்தில் ஐந்து பால்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால், இந்த ஐந்து பால்களில் பலர்பால் சொல் பன்மையிலும் உயர்வு கருதி சில வேளைகளில் ஒருமையிலும் வந்தது. பன்மையில் பெரும்பாலும் வரும், சில வேளைகளில் மட்டும்தான் ஒருமையில் வரும். எது பலர்பால். இப்போ இதற்கு சான்றா மாணவர் வந்தனர். அப்போ மாணவர் வந்தனர் அப்படின்றது பன்மையில் சொல்கிறாங்க, எல்லா மாணவர்களும் வந்தனர் அப்படின்றத குறித்தது. ஆசிரியர் வந்தார் அப்படின்றது ஒருமையில் சொல்கிறோம். இது வந்து பழங்காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. இக்கால தமிழில் பலர்பாலை உணர்த்தும் சொல் பன்மை பொருளை உணர்த்தாமல் ஒருமை பொருளை மட்டுமே உணர்த்துகிறது. இக்காலத்தில் பலர்பால் சொல் வந்து பன்மை பொருளை உணர்த்தலை, ஒருமை பொருளை உணர்த்துது. பன்மை பொருள் உணர்த்துவதற்கு நாம் என்ன பண்ணுறோம், காயில் என்னும் விகுதியை சேர்த்து சொல்கிறோம். இப்போ அவர் வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது அவர் வந்தார் அப்படின்றது பலர்பால் சொல், ஆனால் இங்கே என்ன எப்படி பயன்படுத்துகிறோம், ஒருமையில் பயன்படுத்துகிறோம். இதே வந்து நம்ம பன்மையில் எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த காலத்தில் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அப்போது பழங்காலத்தில் எப்படி பயன்படுத்திட்டு இருந்தோன்னா பலர்பால் வந்து பன்மையில் இருந்தது, ஒரு சில வேலைகளில் மட்டும்தான் அதை ஒருமையில் பயன்படுத்தணும். ஆனால் இக்காலத்தில் பலர்பால் சொல் முழுமையாக ஒருமையில் தான் பயன்படுத்துகிறோம்.
பண்மை பயன்படுத்துவதற்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காயில் அப்படின்ற விகுதியை சேர்த்து பயன்படுத்துகிறோம். அதுக்கு சான்று தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழில் உயர்தினையில் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. தமிழ உயர்தினையில் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. இப்பெயர்கள் தொடர்களில் அமையும் போது வினை முற்றை பொறுத்தே பால் அறியப்படுகிறது. அதாவது ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவான பெயர்கள் சில உண்டு. அந்த பெயர்களை அது ஆணா பெண்ணா அப்படின்றது, இப்போ தங்கமணி அப்படின்றாங்க, இது ஆணா பெண்ணா அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போ அடுத்து வரக்கூடிய வினைச்சொல்லை வினை முற்றை கொண்டு தான் அது ஆணா பெண்ணா அப்படின்றத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ தங்கமணி பாடினான் அப்போ அது ஆண் பால், தங்கமணி பாடினால் அப்போ அது பெண் பால். அப்போ அடுத்தது பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்தினை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. பால் காட்டும் விகுதி இல்லாமலும் உயர்தினை சொற்கள் தத்தம் பால் உணர்த்துகின்றன. அதாவது ஆண் பெண், தம்பி அப்படின்னு சொன்னால் ஆண், இங்கே வந்து பால் என்னன்றதை வெளிப்படுத்தலை. ஆனாலும் அது வந்து தம்பினா ஆணு, தங்கைனா பெண்ணு, அப்பானா தந்தை, அம்மானா தாய் அப்படின்றத உணர்த்தக்கூடிய உயர்தினை பெயர்களாக காணப்படுது. அடுத்து அக்ரிணை எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும் வினை முற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. இப்போ அக்ரிணையில் எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் இருந்தாலும், இப்போ அக்ரிணை அப்படின்றது நம்ம எதை பார்த்தோம், மக்கள் இறைவனை தவிர மற்றவையெல்லாம் அக்ரிணைன்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு வந்து மாடு பசு மாடுன்றோம், பசு மாடுன்றது பெண்ணையும் காளை மாடுன்றது ஆணையும் சொல்கிறோம். ஆனால் இதை நம்ம கூப்பிடும்போது மாடு அப்படின்ற பொதுவான ஒரு பெயரில் தான் கூப்பிடுறோம். அதை எழுதும்போதும் மாடு அப்படின்றத தான் எழுதுறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அக்ரிணை எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபு இருந்தாலும் வினை முற்றில் அவற்றை வேறுபடுத்தி பால் காட்டும் விகுதிகள் இல்லை. வினை முற்றில் அதை வந்து வேறுபடுத்தி காட்டுறதில்ல. மாடு சென்றது, பசு சென்றது, எல்லாத்துக்குமே வந்து வினை முற்றில் ஒரே சென்றது அப்படி தான் நம்ம சொல்கிறோம். எனவே ஒருமை பன்மை அடிப்படையிலேயே ஒன்றன் பால் பலவின் பால் என்பவை அறியப்படுகின்றன. அப்போது மாடு வந்தது ஒருமையில், மாடு வந்தன பன்மை, ஒருமை பன்மை அடிப்படையில் தான் அக்ரிணையில் பால் பாகுபாடு உள்ளது. இப்போ காளை உழுதது, காளைன்றது ஆண் மாடு, அப்போ உழுதது அப்படின்னு சொல்லும்போது அது ஆண் மாடை குறிக்கிறது, உழுததுன்றது ஒருமையை குறிக்கிறது. அதே பசு பால் தந்தது அப்படின்னும் போது பசுன்னும் போது பெண்ணை குறிக்கிறது, தந்ததுன்னும் போது ஒருமையில் குறிக்கிறது. அப்போ இதுக்குன்னு தனியாக வந்து பிரித்து நாம் வினை முற்று இல்லை. காளை உழுதது, பசு பால் தந்தது ஆகிய தொடர்களில் காளை ஆண் பாலாகவும் பசு பெண் பாலாகவும் உள்ளன. ஆனால் வினை முற்று பால் பாகுபாட்டிற்குரிய விகுதிகளை பெறாமல் ஒன்றன் பால் விகுதி பெற்று முடிந்துள்ளது. அதாவது வினை முற்று எப்படி வந்திருக்குன்னா பால் பாகுபாட்டிற்குரிய விகுதிகளை பெறலை. இப்போ பசு பால் தந்தது அப்படின்னும்போது அது வந்து பெண் பால், அப்போ பெண் பாலை கொண்டு அந்த விகுதியானது முடியல. ஆனால் இங்கே முடிஞ்சிருக்கிறது எப்படின்னா ஒன்றன் பால் விகுதி பெற்று முடிந்துள்ளது. ஒன்றன் பால்னா அக்ரிணிலை ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். அதே மாதிரி தற்காலத்தில் அக்ரிணை எழுவாய் மாற்றமடைந்துள்ளது. தற்காலத்தில் இப்போ மாற்றமடைந்திருக்கு. என்ன அப்படின்னா மாட்டினத்தில் பெண் பாலை குறிக்க பசு மாடு எனவும் ஆண் பாலை குறிக்க காளை மாடு எனவும் சொற்கள் வழங்கப்படுகின்றன. பிற விலங்குகளை குறிக்கையில் ஆண் குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் என்னும் பால் பாகுபாட்டு பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. அப்போது இதில் என்ன சொல்கிறோன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் பால் வந்து பசு பால் தந்தது, அது பெண் பாலை குறித்தாலும் வினை முற்றில் அது வந்து ஒன்றன் பால் விகுதியை பெற்றே முடிஞ்சது அப்படின்றத பார்த்தோம். தற்காலத்தில் பெண் பாலை குறிக்க பசு மாடு அப்படின்றோம், ஆண் மாட்டை குறிக்க காளை மாடு அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி மற்ற விலங்குகளையும் ஆண் பெண் அப்படின்ற சொல்ல அதோடு சேர்த்து நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற குறிப்பு இங்கே கூறப்படுகிறது.